அச்சமே மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மை வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மை வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாக முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே. பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ படிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். உமது வார்த்தையை எங்கள் வாயில் ஊட்டினீ, உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீ. உமது மாட்சியை எம்மில் துளங்க செய்கின்றீர், உமது சாட்சியாய் நாங்கள் விளங்க சொல்கின்றீர். அழித்து ஒழிக்க கழுத்து வீழ்த்த திட்டம் தீட்டினீர், கட்டி எழுப்ப நட்டு வைக்க எம்மை அனுப்பினீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். உலகின் ஒளியாய் உயிர்த்த இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் ஐந்தாம் ஞாயிறு திருப்பலையில் பங்கேற்க ஆலயத்தில் திரண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் பங்கு தந்தையர்களோடு இணைந்து புனித இன்னாசியார் மைய குடும்பம் அன்போடு வரவேற்கின்றோம். மக்கள் கண்டு அஞ்சிய சவுல் இறை இயேசுவால் மனமாறி பவுலாகி இயேசுவோடு ஒன்றிக்கிறார். தன் அறிவையும் ஆற்றலையும் இயேசுவை பற்றி பேசுவதற்கே அர்ப்பணிக்கின்றார். இயேசுவோடு இணைந்த சவுல் கனிதரும் பவுலாக மாறுகிறார். இயேசுவின் அன்பு கட்டளைகளை கடைபிடிக்கும் போது அவரோடு நாம் இணைந்திருக்கிறோம், இறைவனும் நம்மோடு இணைந்திருக்கிறார். நாம் கனிதரும் உயிருள்ள கிளைகளாக வாழ இறைவனின் கட்டளைகளை கடைபிடித்து அவரோடும் அயலாரோடும் ஒன்றித்து வாழ வேண்டும். மௌனத்தின் கனி ஜபம், ஜபத்தின் கனி அன்பு, அன்பின் கனி சேவை, சேவையின் கனி மகிழ்ச்சி என்று அன்னை தெரேசா கூறுகிறார். பகிர்தலே பேரின்பம். மரத்தின் கனி முழுவதும் மரத்திற்கில்லை, யாழின் இசை முழுவதும் யாழிற்கில்லை என்பதையும் இயற்கை நமக்கு கற்றுத்தருகிறது. மேலும் கடந்த ஒரு ஆண்டுகளாக நம் இறை குடும்பத்தில் இறை பணியை இறை திட்டத்தின்படி முழுமையாக செயல்படுத்தி இறை சட்ட கல்விக்காக செல்கின்ற நமது பாசமிகு உதவி பங்கு தந்தையையும் இயேசுவோடு இணைந்து கனி தருபவர்களாக வாழ இத்திருப்பலையில் தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைய திருப்பலி கருத்துக்களாக சவேர அமைதை சேர்ந்த மரிய ஜான்கிரண்டி குடும்பம் ஒப்புழுகும் திருப்பலி. நற்சுகம் பெற நன்றியதலாக குடும்பத்துக்கு தேவ ஆசீர்வாதம் கிடைக்க, திருமணம் நடைபெற, கடன் பிரச்சனை தீர, வேலை கிடைக்க, வீடு விரைவில் கட்ட, டேட் வீடு செல்லும் மணிக்கு விரைவாக திருமணம் நடைபெற இந்த திருப்பலி ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். அமிதம், மாதவடியான், விசுவாசம், மரிய கிருதாஸ் இவருடைய ஆண்மலை பாற்றிற்காக இந்த திருப்பலி ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். இன்று நினைவு நாள் காணும் ரோசாலி அம்மாள் அவர்களையும், ரத்தினம், அடைக்கலமேரி, ஆரோக்கியசாமி, செபாஸ்டின் கென்னடி, மாசிலா குழந்தைய ஆன்மாக்கள், யாருமணியாத ஆன்மாக்கள்,
உத்தரகண்ட ஆன்மாவுக்கு நித்திய இலைப்பாற்றடைய இந்த திருப்பலி ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். விரியன்பட்டியைச் சேர்ந்த யாகப்பன் ஜெயம்மாளை மேரி குடும்பத்தை ஒப்பிடும் திருப்பலி, இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக நாளை முதல் பிறந்தநாள் கொண்டாடும் பேரன் தியோ டெக்டருக்கு நல்ல உடல்வசம் கிடைக்க குடும்பத்தில் ஒற்றுமை சமாதான நிலவ இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. புனித அல்போன்சா மையத்திலிருந்து மரிதாஸ் சசிகலா குடும்பத்தை ஒப்பிடும் திருப்பலி, சகாயத்தின் வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக மகன் ஜெஃப்ரி வில்ஃபிரட்டுக்கு அடுத்த வாரம் எழுத இருக்கின்ற நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்து நினைத்த காரணம் நிறைவேறும்படியாக இந்த திருப்பலி ஒப்பிடு ஜபிக்கிறார்கள். சௌரிமுத்து ரோசம்மாள் குடும்ப ஒப்பிடும் திருப்பலி, குடும்ப ஆசீர்வாதத்துக்காக குடும்பத்தில் செய்திருந்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து கிடைக்கும்படியாக ஒப்பிடு ஜபிக்கின்றோம். அதே போல இந்த பலியை ஒரு நன்றியின் பலியாக ஒப்பு கொடு ஜபிக்கின்றேன். கடந்த ஓராண்டு முழுவதுமாக இந்த தகுதியற்ற அடியவனை அழைத்து ஆண்டவர் இந்த செக்காலை பங்கிலே மூன்றாம் ஆண்டு உதவி பங்கு தந்தையாக இந்த பணித்தளத்திலே பணி செய்ய வாய்ப்பு கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கடவுள் உங்கள் வழியாக கொடுத்த எல்லா நன்மைத்தனத்திற்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த அடியவனை பயன்படுத்தி அவருக்கு உகந்த கருவியாக பயன்படுத்திய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் செய்ய தெரிய கடமைக்காக கடவுளுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பை சுவைக்கக்கூடிய ஒரு அருள் பணியாளராக திருவவை சட்டத்திலே ஆண்டவருடைய திருவுளப்படி அதை கற்று திருவவைக்கும் இந்த அகில உலகத்துக்கும் பயன்படக்கூடிய கருவியாக நான் பயன்பட நான் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் என்னோடு இணைந்து இந்த பலியை ஒப்புக் கொடுங்கள். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாக, குறிப்பாக செக்காலை பங்கு தந்தை, அருள் தந்தை, பங்கு தந்தை மற்றும் அருள் சகோதரிகள், உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்கள் எல்லாவரையும் நிறைவாக இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த பலியை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் ஆண்ட வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார், பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கண்களை மூடி இந்த உயிருள்ள பிரசன்னத்திலே நம்மையை முழுமையாக ஒப்பு கொடுத்து நன்றியின் நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடவுள் நம்முடைய வாழ்வை, நம்முடைய இந்த நம்பிக்கை பயணத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக, பாவியும் பலவீனமாக இருக்கக்கூடிய நாம் ஆண்டவருடைய அன்பு கருவிகளாக மாற, இந்த மனிதத்தையும் மனித மாண்பையும் இந்த உலகத்திலே நிலைக்க செய்யக்கூடிய கருவிகளாக மாறிட, நாம் வெற்று பேச்சாளர்களாக அல்லாமல் செயல்வலும் கொடுக்கக்கூடிய சாட்சியமுள்ள கிறிஸ்தவர்களாக நாம் மாறிட, உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் தூய்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக வாழ்ந்திட, ஆண்டவர் செடியாக இருக்கிறார், நாம் எல்லாம் கொடியாக இருக்கிறோம் என்ற மனநிலையிலே நாம் பலன் கொடுக்கக்கூடிய மக்களாக, கடவுளோடு இணைந்து பலன் கொடுக்கக்கூடிய மக்களாக வாழ நாம் அருளை கேட்போம். இந்த ஆண்டவர் நம்மை படைத்து பராமரித்து இந்நாள் வரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த ஆண்டவரை நாம் ஆராதித்து வணங்குவோம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. கரவு ஏற்றி ஆண்டவருக்கு ஆராதனை செல்வோம். ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக மாறிட இந்த பலியிலே வேண்டுவோம். ஆண்டவர் திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் எல்லாம் கொடிகளாக இருக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும்
எதை முன்னெடுத்தாலும் ஆண்டவரோடு இணைந்து முன்னெடுக்கிற போது அது வெற்றியை தரும். ஆண்டவரோடு இணைந்து திருவுளத்தை அறியாமல் செய்தோம் என்று சொன்னால் நாம் தலையீழாக நின்றால் கூட அது வெற்றியை முழுமையாக சுவைக்க முடியாது. எனவே ஆண்டவர் செடியாக இருக்கிறார், நாம் எல்லாம் குடிகளாக இருக்கிறோம். அவரோடு இணைந்து அவர் திருவுளத்தை அறிந்து ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக சாட்சிகளாக மாறிட தேவையான அருளை, ஆசீர்வாதத்தை, தெய்வீக வல்லமையை நாம் வேண்டுவோம். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாய் உள்ள குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து இந்த வேலையிலே மன்னிப்பு வேண்டுவோம். என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, உம் மக்களின் வேண்டுதல்களை கனிவாய் கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும், அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்து உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக மக்களின் அடிமை தலைகளை அகற்றினீர், பால நிலத்தில் அவரது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீ செய்திருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரை படிந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற உப்பிட வேண்டும் என்று இறைவாக்க எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியர்கள் உமை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையிறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டே அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே
ஜீவனரியே என்னை பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னே சகர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னே சகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிழந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிழந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. எல்லாம் அல்ல இறைவன், நம் பாவங்களது நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே, மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, பாஸ்காமரை பொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெறச் செய்தருளும்.
இவ்வாறு புனித திருமொழிக்கினார். நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பில் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. முதல் வாசகம். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றி பர்னபா திருத்தூதர்களுக்கு விளக்கி கூறினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறைத்திருவசனங்கள் 26 முதல் 31 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறைத்திருவசனங்கள் 26 முதல் 31 முடிய. அந்நாள்களில் சவுல் எருசலேம் நகரத்திற்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்து சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்குமிங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவர்களை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை சிசரியாவுக்கு கூட்டி சென்று அங்கிருந்து தருசு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்களுடைய பல்லவி. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டு நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீ நானும் மயங்கி போனே. நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டேன். நானும் மயங்கி போனேன். கழுத்தி விழும்போது தாங்கி நின்றே தூர சென்றாலும் துணையாய் வந்தே துன்பத்தில் வாழ துணிவை தந்தே தாயின் கருவினில் ஒரு வாக்கினி கழுத்தி விழும்போது தாங்கி நின்றே
சென்றாலும் துணையாய் வந்தீ. துன்பத்தில் வாழ துணிவை தந்தீ. அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பே. கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவே. உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பே. எளியோர்க்கு நச்செய்தி சொல்லிடுவாய், விருதலை வாழ்வுக்கு உழைத்திடுவே. உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய், உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவே. எளியோர்க்கு நச்செய்தி சொல்லிடுவாய், விருதலை வாழ்வுக்கு உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய், உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவே. அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவே. உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பே. இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பே. ஆண்டவரே, நானும் மயங்கி போனே. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டே, நானும் மயங்கி போனே. இரண்டாம் வாசகம். நம்பிக்கை கொண்டு அன்பு செலுத்த வேண்டும். இதுவே கிறிஸ்துவின் கட்டளை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 18-24 வரை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 18-24 வரை. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர்.
அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காது இருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்து இருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்து இருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தார், அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1-8 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1-8 முடிய. அக்காலத்தில் நம் ஆண்டவர் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தால் அன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல் தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே
என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு இறையே சுவில். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நிறைந்த கிராமம், ஏறக்குறைய 150 குடும்பங்களுக்கு மேல் அக்கிராமத்தில் இருக்கின்றன. நடுத்தர வயதுடைய ஒரு தாய், நாள்தோறும் கோவிலுக்கு வரக்கூடியவள், ஆனால் தனது வாழ்க்கையிலே துன்பங்களுக்கு மேல் துன்பங்களை அனுபவித்து உடலளவிலும் உள்ளத்தளவிலும் மன அளவிலும் ஒரு நோயாளியைப் போல வாழ்ந்து வருகின்றாள். இவளை பார்ப்பவர்கள் கூட அதை கண்டுகொள்கிறார்கள், நல்லா இல்லையே இந்த புள்ள அப்படின்னு சொல்லி. அவளும் உணர்கின்றாள், உடலில் எந்த நோயும் இல்லை, உள்ளத்திலும் மனதிலும் மன அமைதியற்ற நிலைமையினால் ஒரு நோயாளியைப் போல் இவர் நாள்தோறும் வளம் வருகின்றாள். பிறருடைய பரிந்துரையை ஏற்று அருகில் இருக்கின்ற ஒரு நகருக்கு சென்று மனநல மருத்துவரை சந்திக்கின்றார். மனநல மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறச் சென்ற அவருக்கு அந்த மனநல மருத்துவர் எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு, நீங்கள் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர், ஆம், இதோ உங்கள் வீட்டில் திருவிவிலியம் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார். ஆமா வச்சிருக்கேன் சார். அம்மா தயவு செய்து நீங்க போய் ஒரு மாதம் தினந்தோறும் இந்த திருவிவிலியத்தை எடுத்து ஒரு 10 நிமிடமாவது நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசித்து அதை தியானித்து அந்த வார்த்தைகளை வாழ்வாக்க முயற்சி செய்யுங்கள், இதுதான் உங்களுக்கு நலம் அளிக்கும் என்று சொல்கின்றார். என்ன சார், நான் என்ன தேடி வந்தேன், இந்த திருவிவிலியம் எனக்கு நலம் கொடுக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அம்மா நான் மாத்திரை மருந்து எழுதி கொடுத்தா ஒரு நாளைக்கு 4 மாத்திரையை போடு, 1 மாசம் போடுன்னு சொன்னா போய் செய்வா இல்லை? ஆமா செய்வேன். அதே போல நான் சொல்கின்றேன், இந்த திருவிவிலியத்தை 10 நிமிடம் 1 மாதம் படித்துவிட்டு என்னை வந்து பார் என்று சொல்லி அனுப்புகின்றார். அவரும் சரி என்று சொல்கின்றார். சென்று 1 மாதம் முடிந்த பிறகு மீண்டும் அந்த மருத்துவரிடம் அந்த சகோதரி வருகின்றார். வரும்போதே அவருடைய முகத்தில் ஒரு முக மலர்ச்சி, பற்றற்ற மகிழ்ச்சி இருப்பதை பார்க்கின்றார், வித்தியாசத்தை காண்கிறார். அமர்ந்தவுடன் அவரிடம் சொல்கின்றார், எப்படிமா இருக்கு? இப்போ பரவாயில்லை, நல்லா இருக்கிறேன். மற்றவங்களும் சொல்கிறாங்க நல்லா இருக்கிறேன். 1 மாதம் கழித்து வர சொன்னியில்ல, அதான் வந்தேன். அம்மா உன் நாள் வாழ்க்கையில் தினந்தோறும் இந்த விவிலியத்தை படிமா, தினந்தோறும் 10 நிமிடமாவது படி, வாழ்க்கையிலே நீ மகிழ்ச்சியாக இருப்பாய், நோய் நொடி வராது, சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையில் பொங்கும், உனக்கு தேவையான ஆறுதல் கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும் என்று அவர் அறிவுரை சொல்கின்றார். சார் இதெல்லாம் எப்படி நீங்க கண்டுகிட்டிய? நீங்க ஒரு டாக்டர், எப்படி இதை நீங்கள் கண்டுகொண்டீர்கள்? உண்மையா? வாழ்க்கை பூரா உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா என்று சொன்னபோது அவர் தனது டேபிளில் இருந்த திருவிவிலியத்தை எடுத்து காட்டி, நான் மருத்துவர் படிப்பை முடித்த நாளிலிருந்து இன்று வரை ஏன் என்றுமே நான் செய்ய வேண்டியது செய்கின்ற ஒரு காரியம், தினந்தோறும் இந்த விவிலியத்தை வாசிக்கின்றேன். இந்த விவிலியம் எனது வாழ்க்கையில் ஆற்றலின் ஊற்றாக இருக்கிறது, ஆறுதல் தருகிறது, மன அமைதி தருகிறது, அறிவையும் ஞானத்தையும் வேகத்தையும் தருகிறது, அதை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். படைத்த ஆண்டவனோடு நான் இணைந்து வாழ்வதாக உணர்கின்றேன். நீங்கள் இந்த 1 மாதம் என்ன நினைத்தீர்கள் என்று கேட்கின்றார். ஆமாம் சார், நானும் தான் இந்த விவிலியத்தை வாய்ச்ச போது கடவுளோடு இணைந்திருப்பது போல எனக்கு ஒரு சந்தோஷம் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது இந்த மருத்துவர் மீண்டும் அதையே சொல்கின்றார், சென்று அவ்வாறே வாழ்நாளெல்லாம் செய் என்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நான் இந்த நிகழ்வை சொன்னது பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறாகி இன்று வாசிக்கப்பட்ட இந்த 3 வாசகங்களும் நமக்கு கொடுக்கின்ற ஒற்றை செய்தியாக,
ஒரே வார்த்தையாக இருப்பது என்னவென்றால் ஒன்றிணைந்திருத்தல். ஒன்றிணைந்திருத்தல் அவசியமானது. ஒவ்வொரு மனிதனும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்பதை இறை வார்த்தை திருச்சபை இன்று நமக்கு அறிவுறுத்துகிறது. ஒன்றிணைந்திருத்தல் என்றால் யாரோடு, எப்படி? இரு நபர்களோடு நாம் ஒன்றித்திருக்க வேண்டும். இரண்டு வகையான ஆட்களோடு நாம் ஒன்றித்திருக்க வேண்டும். ஒன்று, நம்மை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற மூவரு கடவுளோடு நாம் ஒன்றித்திருக்க வேண்டும், ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவனின் சாயலாக படைக்கப்பட்ட அயலார்களோடு, வீட்டாரோடு, உறவுகளோடு நாம் ஒன்றித்திருக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கின்றோம். பெற்ற பிள்ளைகளோடு, பெற்ற பெற்றோரோடு ஒன்றித்திருப்பதில்லை, கட்டிய கணவனோடு, கட்டிய மனைவியோடு ஒன்றித்திருப்பதில்லை. நம் வாழ்க்கையில் ஆண்டவனை தேடுகிறோம், நான் ஆண்டவனோடு இணைந்திருக்கிறேன், திருவிவிலியத்தை விவிலியத்தை கோவிலுக்கு கொண்டு வருகிறோம், எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொள்கின்றோம், கடவுளோடு வேண்டுகிறோம், ஆனால் கட்டிய கணவனோடு ஒன்றித்திருக்கிறாயா? பெற்ற பிள்ளைகளோடு ஒன்றித்திருக்கிறாயா? உடன் பிறந்த சகோதரர்களோடு ஒன்றித்திருக்கிறாயா? இவ்வாறு நீ ஒன்றித்து வாழவில்லை என்றால் இவற்றையெல்லாம் தாண்டி கண்ணால் காண இயலாத கடவுளோடு நீ ஒரு நாளும் ஒன்றித்திருக்க முடியாது, நீ ஒரு பொய்யர் என்று திருவிவிலியத்திலே யோவான் முதல் திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஒன்றிருத்தல் மனித வாழ்க்கையின் அவசியமாக இருக்கிறது. ஒன்றிருத்தல் மிக மிக இன்றியமையாததாக இருக்கிறது. ஒன்றிருந்தால், இணைந்திருந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? மூன்று தலைப்புகளில் சுருக்கமாக சொல்கின்றேன். ஒன்றித்திருந்தால் கனி கிடைக்கும். ஒன்றித்திருந்தால் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒன்றித்திருந்தால் கடவுளை நாம் ஆட்சிப்படுத்துகின்றோம். கடவுளோடு ஒன்றித்திருந்தால், மனிதர்களோடு ஒன்றித்திருந்தால் நாம் கனி தரக்கூடிய மரங்களாக மாறுகின்றோம், கொடிகளாக செடிகளாக மாறுகின்றோம். நாம் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்கின்றோம், கடவுளை மாட்சிப்படுத்துகின்றோம். வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படி வாழ்கின்றோம்? கனி தருகின்றோமா? கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்கின்றோமா? கடவுளை மாட்சிப்படுத்துகின்றோமா? கடவுளிடமிருந்து நாம் எல்லா கனிகளையும் பெற்றுக்கொள்ளலாம், பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நாம் கேட்பதையெல்லாம் பிறர் கொடுப்பார்கள். கணவன் மனைவி ஒன்றித்திருந்தால் கணவன் கேட்பதை மனைவி கொடுப்பால், மனைவி கேட்பதை கணவர் கொடுப்பார், பிள்ளைகள் கேட்பதை பெற்றோர்கள் கொடுப்பார்கள். கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு வாழ்ந்தோம் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை மாட்சிப்படுத்துகின்றோம். அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். முதல் வாசகம், திருத்தூதர் பணி என்ற நூல். சவுலாக இருந்தவர் பவுலாக மாறினார். எப்பொழுது? உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த போது, தடுத்தாட்கொள்ளப்பட்ட போது, அந்த ஆண்டவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு மனமாற்றம் பெற்ற போது, கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய அந்த சவுல் பவுலாக மாறி கிறிஸ்தவத்தை பரப்புகின்ற ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறுகின்றார். ஆண்டவனோடு ஒன்றித்திருந்த போது இங்கே கனி தரக்கூடியவராக மாறுகின்றார். இரண்டாவது வாசகம், யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம். நாம் இணைந்திருந்தால் அவரிடம் கேட்பதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 5:14 கூட நாம் வாசிக்கின்றோம். கடவுளுடைய திருவுளத்திற்கேற்ப அமைந்திருந்தால் அவர் நமக்கு செவி சாய்க்கின்றார். கடவுளோடு இணைந்து கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்து அவர் திருவுளத்தை நிறைவேற்றினால் அவர் நமக்கு செவி சாய்க்கின்றார். கடவுளே நமக்கு செவி சாய்க்கின்றார். நாம் கேட்பதையெல்லாம் அவர் கொடுக்கின்றார். நாம் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ முடியும் என்று விவிலியம் சொல்கின்றது. மூன்றாவதாக, நாம் அவரை மகிமைப்படுத்துகின்றோம். இவ்வாறு வாழும்போது இயேசு ஆண்டவரே, யோவான் எழுதிய நற்செய்தி 17:4 4 சொல்கின்றார். இயேசு இறைவனிடம் வேண்டுகின்ற போது ஜெபிக்கின்றார், நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். நீ என்னிடம் ஒப்படைத்த வேலைகளை செய்து முடித்தேன், அதனால் உன்னை நான் மாட்சிப்படுத்துகிறேன் என்று இயேசு ஆண்டவர் சொல்கின்றார். அதைத்தான் இரண்டாவது வாசகமும் இன்றைய வாசகமும் சொல்கின்றது.
பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்ய வேண்டும், செயலில் காட்ட வேண்டும் நாம் இணைந்திருக்கிறோம் என்று இயேசாண்டவர் சொல்கின்றார். யோவான் நற்செய்தியிலே மிக சிறப்பாக நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்கிறார், நானே உலகின் ஒளி என்று சொல்கிறார், நானே வாழ்வும் வழியும் என்று சொல்கிறார், நானே ஆடுகளுக்கு வாயில் என்று சொல்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே நானே உண்மையான திராட்சை கொடி, என்னோடு இணைந்திருங்கள், இணைந்திருந்தால் பணி தருவீர்கள் எச்சரிக்கிறார். இணைந்து வாழவில்லை என்றால், என்னோடு இணைந்திருக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் கனி தரவே முடியாது. இதை நினைவில் வைத்து கொண்டு என்னோடு இணைந்திருங்கள் என்று இயேசு ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இணைந்திருத்தல் மனித வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. சற்று சிந்தித்து பார்ப்போம், நம்மிலே ஒற்றுமை இருக்கிறதா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. வீட்டில் ஒற்றுமை, உறவுகளில் ஒற்றுமை இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம். நம் நாடு சுதந்திரம் பெறுகின்ற போது வாழ்ந்த மக்கள் தொகை 30 கோடி. அவர்களையெல்லாம் ஒன்று திரட்டி ஆங்கிலேயருக்கு எதிராக பாரதி ஒரு அழகான பாடலை பாடினான். 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி 18 உடையால் என் சிந்தனையால் ஒன்றுடையால். 30 கோடி மக்கள் நாங்கள், 18 மொழியை பேசுகின்றவர்கள், ஆனால் சிந்தனையில் ஒன்றுபட்டிருக்கிறோம். எங்களை நீ பிளக்க முடியாது, பிரிக்க முடியாது, சரியான நேரம் வந்துவிட்டது, எங்களை நாங்களே ஆள வேண்டும், எங்கள் நாட்டை விட்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்று போர்க்கொடி எடுத்தார்கள், ஒன்றிணைந்தார்கள், வெற்றி கண்டார்கள். இன்று 147 கோடி மக்கள் தொகையை கொண்டிருக்கின்றோம். 30 கோடி மக்கள் இருந்தபோது புரட்சி கவி பாரதி அவ்வாறு பாடினான், சிந்தனையால் ஒன்றிருந்தோம். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அமைதி கிடைக்க வேண்டுமென்றால் இல்லத்திலும் உள்ளத்திலும் இந்த பங்கிலும் இந்த நாட்டிலும் உலகிலும் அமைதி கிடைக்க வேண்டுமென்றால் அங்கே ஒன்றிணைந்து வாழ வேண்டும். தனியாக யாரும் வாழவே முடியாது. பணம், பொருள், பதவி, பட்டம் எதுவும் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. இணைந்து வாழ வேண்டும். தனிமரம் தோப்பாகாது என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் மனிதர்கள், மனிதர் ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் எ சோசியல் பீயிங், ரிலேஷனல் பீயிங். நாம் சமூக பிராணி, உறவுகளோடு தான் வாழ வேண்டும். சற்று சிந்தித்து பார்ப்போம். பெற்ற தகப்பனோடு சண்டை, உடன்பிறப்புகளோடு சண்டை, இவ்வாறு வாழ்ந்தால் நாம் கண்டிப்பாக நிம்மதியாக வாழ முடியாது. உலக நாடுகள் கூட தனித்து வாழ முடியாது. ஒரு நாடு உலக நாடுகளின் சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கவில்லை என்றால் சாங்ஷன், அதன் மீது அங்கே நிர்பந்திக்கிறார்கள், எந்த பொருளும் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய முடியாது என்று. உலகத்தோடு ஒன்றித்து வாழ வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசு கடந்த நாட்களில் நமக்கு சொல்வதெல்லாம் இதுதான். உயிர்ப்பிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை நமக்கு சொல்வது, என்னோடு ஒன்றித்திருங்கள், என்னோடு இணைந்திருங்கள் என்று உயிர்த்த ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அந்த உயிர்த்த ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ அவர் சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் நாம் ஒன்றித்து வாழ வேண்டும் என்பதை மனதில் இருத்திக் கொள்வோம். ஒன்றித்து வாழ்ந்தால் கனி தர முடியும், கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். படைத்த கடவுளை நாம் ஆட்சிப்படுத்துகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். எனவே இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வந்திருக்கின்ற நாம் ஒன்றி திருத்தல் அவசியம் என்பதை உணர்வோம். பல நேரங்களில் நம்முடைய பாகுபாடுகள், வேறுபாடுகளையெல்லாம் விட்டுவிட்டு இன்ப துன்ப நேரங்களில் பிரச்சனைகள் வரலாம், ஆனால் ஒன்றிப்பு அவசியம் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரே வீட்டில் இருந்து கொண்டு முகத்தை இங்கும் அங்கும் காட்டிக்கொண்டிருந்தால் மகிழ்ச்சி இருக்காது. அந்த மனநல மருத்துவர் அந்த சகோதரிக்கு சொன்னது என்னவென்றால், வாழ்க்கைக்கு ஆற்றலின் ஊற்றாக இருப்பது இறைவார்த்தை. ஆறுதல் தருகின்றது, மன அமைதியை தருகிறது ஆண்டவனோடு இணைந்திருக்கும் போது. எனவே ஆண்டவனோடும் அயலானோடும் உடன்பிறப்புகளோடும் ஒன்றித்து நாம் வாழ்ந்தால் ஆறுதல் பெறுவோம், மன அமைதி பெறுவோம். இதற்காக இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு, மூவரு தெய்வம், ஒன்றித்து வாழ்கின்ற மூவரு கடவுள், நீங்களும் ஒன்றித்து வாழ உங்களை என்னாலும் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம்.
என்னையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார் தந்தை மகன் துயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன் தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரான கண்ணே மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன் பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் இறந்து அழைக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இறப்பின் மீதே வெற்றி கொண்டார் விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரை நம்புகிறே பாரினில் அவர் துணை வேண்டுகிறே பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே திரு அவை உரைப்பதை நம்புகிறே புனிதர்கள் உறவை நம்புகிறே உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே அன்பிற்குரியவர்களே நம் ஆண்டவர் இயேசு தந்தையிடம் இறைவேண்டல் செய்தபோது தந்தையே நான் உன்னோடு ஒன்றித்திருப்பது போல் இவர்களும் என்னோடும் உம்மோடும் இணைந்திருக்க வேண்டும் என்று ஜெபித்தார் அந்த ஒன்றிப்பு நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு நம் தேவைகளை இறை திருப்பாதம் சமர்ப்பிப்போம் அன்பின் இறைவா உம் அன்பு குழந்தைகளாகிய திரு அவையின் திருத்தந்தை ஆயர்கள் துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் இயேசுவின் அன்பு கட்டளையின் பொருள் உணர்ந்து அவரின் அன்பில் இறுதி வரை நிலைத்து நின்று பிறரை அன்பு செய்து வாழும் வரத்தை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நீதியின் நாயகரே எம் இறைவா எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் இனம் மொழி சாதி சமய வேறுபாடுகளை களைந்து சமூக அக்கறையுள்ள நல்ல மைப்பர்களாக இருந்து நாட்டை நல்வழியில் நடத்தவும் ஏழை பணக்காரன் என்ற இருளை அகற்ற தேவையான அருள் ஒளியை எம் தலைவர்களுக்கு தந்திட வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகிறோம் படைப்பின் நாயகனே எம் இறைவா இவ்வுலகில் நிலவும் தீவிரவாதம் ஜாதியின் பெயரால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் ஏழை நாட்டு மக்களை நசுக்கி அதனால் தங்கள் வாழ்வை இழந்து தவிக்கும் மக்களின் துயரினை போக்கி போட்டி மனப்பான்மையை நீக்கி சமத்துவ சகோதரத்துவம் தலைத்தோங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறிய நற்செய்தின் நாயகரே எம் இறைவா விதவைகள் அனாதைகள் கைவிடப்பட்டோர் வறுமையின் வாடுவோர் ஆகிய அனைவருக்கும் உம் அருளால் அவர்கள் வாழ்வு வளம் பெறவும் உள்நாட்டு போரால் தவிக்கும் மக்களுக்கு உமது உதவிகரம் நீட்டி அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் அழைக்கப்பட்டோர் பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர் என்ற உம் வார்த்தையின்படி உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம் பங்கின் உதவி பங்கு தந்தை அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த ஓராண்டு முழுவதும் எங்களோடு இருந்து எங்களுக்காக ஜெபித்து எங்களுக்கு நல் வழிகாட்டியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் தற்போது மாறுதலில் செல்லும் அவர்கள் தன் விருது வாக்கை நினைவில் கொண்டு வாழவும் அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கவும் அவரது கல்வி பணி சிறப்பாக அமைய நீர் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் நம் ஆண்டவரிடம் நமது தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்துரைப்போம் மூவரு தெய்வமே இறைவா உம்மிடம் இருக்கின்ற அந்த ஒன்றிணைப்பு
எங்களிடமும் இருக்கவும். நாங்கள் உம்மோடு ஒன்றித்து வாழ வேண்டுமென்ற ஆசையோடு வார்த்தை வடிவில் எடுத்துரைத்த மன்றாட்டுக்களையும் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஏற்று உமது திருவுளத்திற்கேற்ப எங்களை வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிடு என் இறைவா, உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். ஆண்டவரே ஆன்மீக பாடமாக ஏழை எளியோர் வறியோர் வாழ்ந்திட ஏற்றிட என் இறைவா, ஏழை எளியோர் வறியோர் வாழ்ந்திட ஏற்றிட என் இறைவா, துயர் துடைப்பிடும் மரமாய் பணிவிடை புரிய வருவேன் ஏற்றிடுவாய், இனி தருவேன் ஏற்றிடுவாய், வருவேன் ஏற்றிடுவாய் என் இறைவா ஏற்றிடுவாய், வருவேன் ஏற்றிடுவாய் என் இறைவா ஏற்றிடுவாய். எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிடு என் இறைவா, உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவா. உண்மையும் நீதியும் உலகினில் நிலைத்திட ஏற்றிட என் இறைவா, உண்மையும் நீதியும் உலகினில் நிலைத்திட ஏற்றிட என் இறைவா, தினம் அணிந்திடும் மனிதத்தில் விடியலை கண்டிட வருவேன் ஏற்றிடுவாய், இணை தருவேன் ஏற்றிடுவாய், வருவேன் ஏற்றிடுவாய் என் இறைவா ஏற்றிடுவாய், வருவேன் ஏற்றிடுவாய் என் இறைவா ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுமான பலி எல்லாமல தந்தையாய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. மேலும் திருப்பலி கருத்துக்களாக மார்க் மேதை சேர்ந்த தாமஸ் அரசி குடும்பம் நன்றி அதிலாக உடல் உணவை தீர குடும்ப சமாதானம் கிடைக்க பிள்ளைகள் நன்கு படிக்க இன்று எட்டாம் நாள் நினைவு நாளாக ஜேம்ஸ் மேரியுடைய ஆண்மலை பாற்றிக்கா திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் சவேரியார் மீது சேர்ந்த மரிய ஜான்கிரடி நிர்மலா ஜோன்ஸ் குடும்பம் நன்றி அதிலாக நற்சுகம் பெற குடும்ப சமாதானம் கிடைக்க திருமணம் நடைபெற கடன் பிரச்சனை தீர டேவிட் செல்வமணிக்கு விரைவில் திருமணம் நடைபெற இந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். அன்பே உருவான இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னத ஒரே இயல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே.
இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலியில் நிறைவு பெற செய்தறினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாக பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. உயிருள்ள பிரசமான படியிலே நாம் அறையூரிலே தியானித்ததைப் போல ஒன்றி திருக்கக்கூடிய நல்ல மனநிலையை கேட்போம். இந்த இறை பிரசனத்துக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் இறைவனில் ஒன்றி திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆணவம் அடங்க வேண்டும், நம்முடைய சுயநலம் அடங்க வேண்டும், ஆண்டவரோடு நல் உறவு கொள்ள வேண்டும், எல்லா மனிதரிடத்திலும் ஜாதி மதம் மொழி பாகுபாடு பார்க்காமல் ஒவ்வொரு இடத்திலும் இயேசுவை காண வேண்டும், கேவலமான சந்தேக புத்தி ஒழிய வேண்டும். நாம் ஆண்டவரோடு பிறரோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிவு நிறைந்தவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக, இரக்கம் நிறைந்தவர்களாக, நன்மை செய்யக்கூடியவர்களாக, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, எல்லோருக்கும் எல்லாமாக நினைக்கக்கூடியவர்களாக, தாழ்ச்சியோடு பொறுமையோடு நாம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய அதிமிக மேய்மைக்காக செய்ய வேண்டும். ஜெபித்து இறை திருவுளத்தை அறிந்து பிறரோடு உறவு கொள்ள வேண்டும். நம்முடைய சொல்லும் செயலும் இணைந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒன்றித்திருக்க முடியும். எனவே இந்த உயிருள்ள பிரசனத்திலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த நல்ல மதிப்பீடுகளை உள்வாங்கி தாழ்ச்சி நிறைந்தவர்களாக ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக மாறி ஒன்றித்திருக்க ஒப்பு கொடுத்து வைப்போம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதய நினைவாக செய்யுங்கள், இதய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். வல்லமையுள்ள தகப்பனே, இதோ இந்த செக்காலை பங்கு முழுவதையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த செக்காலையை நிறைவாக ஆசீர்வதியும். கடந்த ஓராண்டாக இந்த அடியவனை இந்த தளத்திலே பணி செய்ய பயன்படுத்திய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, பங்கு தந்தையை ஆசீர்வதியும். உம்முடைய இறை திருவுளத்தை அறிந்து உம்முடைய திருவிழப்படி சிறப்பாக இந்த மந்தைகளை வழிநடத்தக்கூடிய ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து தருவீராக. அருள் சகோதரிகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த கல்வி பணி ஆன்மீக பணியை சிறப்பாக செய்து அருளை தருவீராக. அதேபோல் இந்த பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக நிரப்புவீராக. அருள் ஆசீரையும் பொருள் ஆசீரையும் ஞானத்தையும் ஆற்றலையும் நிறைவாக கொடுத்து இந்த இறை சமூகம் ஆற்றலின் சமூகமாக ஆசீர்வாதத்தின் சமூகமாக உடைய இறை வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து இறை திருவுளப்படி வாழக்கூடிய சமூகமாக மாறிட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற மனநிலையிலே ஜாதி மத பாகுபாடுகளை எல்லாம் களைந்து எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற மனநிலையிலே வாழ பயணிக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேர்ந்து தெளிந்து ஞானத்தோடு இந்த கிறிஸ்துவ பயணத்திலே சாட்சியமுள்ள மக்களாக சமூக நீதியையும் மனித நேயத்தையும் மனித மாண்பையும் இந்த மண்ணுலகத்திலே போதிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடிய மக்களாக சாட்சிகளாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக தூய ஆவியாருடைய அபிஷேகத்தையும் கனிகளையும் கொடைகளையும் தொடர்ந்து தரும்படியாக ஒப்பு கொடு ஜபிக்கிறோம். இந்த செக்காலையை தொடர்ந்து ஆசீர்வதியும். என்னுடைய இந்த படிப்பையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நீரே இந்த அடியவனை உம்முடைய திருவுளப்படி பயன்படுத்துவீராக. அன்பு தந்தை இறைவா, உயிர் தழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் இன்றைய திருப்பலி வழியாக நாங்கள் நினைவூர்ந்து மன்றாடுகின்ற ஆன்மாக்களை உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவர்களாக வாழ்ந்தவர்கள் எம்மறை மாவட்ட பாதுகாவலர் அருளானந்தருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றுமக்கே உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் போற்ற பேருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களுடைய வைத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பரா இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவ நீரே. ஆமென். உயிர்த்த ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவருடைய அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உம்முடைய நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாது. எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இவரோடு நாம் ஒன்றித்திருக்கிற போது, இவரோடு நாம் பயணிக்கிற போது நிச்சயமாக ஒவ்வொரு இடத்திலும் இயேசுவை காண முடியும். இந்த ஒன்றிப்பின் சங்கமாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோ
கிறிஸ்துவின் திரு உடலும் திருத்தமனை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. ஆண்டவர் எத்துணை நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். வார்த்தையாக இருந்தவரே வழிவெடுத்து வந்தவரே காத்திருந்த சேயனுக்கு உம்முடலை தருவாயா தருவாயா தருவாயா. வார்த்தையாக இருந்தவரே வழிவெடுத்து வந்தவரே காத்திருந்த சேயனுக்கு உம்முடலை தருவாயா தருவாயா தருவாயா. உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா, இறைவா சம்மதமா. வார்த்தையாக இருந்தவரே வடிவெடுத்து வந்தவர் காத்திருந்த சேயனுக்கு உம்முடலை தருவாயா தருவாயா தருவாயா. வீதியிலே இருந்த என்னை விருந்துக்கு அழைத்து வந்தாய், உதாரி மைந்தன் என்னை புத்தாடை அணிய வைத்தாய். வீதியில் இருந்த என்னை விருந்துக்கு அழைத்து வந்தாய், உதாரி மைந்தன் என்னை புத்தாடை அணிய வைத்தாய். வெறுமையான பாத்திரம் நான் அப்பங்களால் வழிய செய்தாய், வெறுமையான பாத்திரம் நான் அப்பங்களால் வழிய செய்வாய். ஒன்றுமில்ல கற்சாடி நான் ரசமாயிலி நிரம்பிடுவாய். உண்மையே உயிரே உள்ளமர சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளமர சம்மதமா, இறைவா சம்மதமா. வார்த்தையாக இருந்தவரே வடிவெடுத்து வந்தவரே காத்திருந்த சேயனுக்கு உம்முடலை தருவாயா தருவாயா தருவாயா. பாவத்திலே வீழ்கையிலே சாய்ந்து கொள்ள தோள் கொடுத்தாத்திலே நின்ற என்னை என் அருகே வா என்றார், பாவத்திலே வீழ்கையிலே சாய்ந்து கொள்ள தோள் கொடுத்தார். பால்வெளியில் அழைந்த என்னை பந்தியிலே அமர வைத்தாய், பால்வெளியில் அழைந்த என்னை பந்தியிலே அமர வைத்தாய். பக்கத்திலே நீ இருந்து பரிவன்பை தந்திடுவாய். உண்மையே உயிரே உள்ளமர சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளமர சம்மதமா, இறைவா சம்மதமா.
வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த சேயனுக்கு உம்முடலை தருவாயா, தருவாயா, தருவாயா. இருபத்தி எட்டு நான்கு 2024 ஞாயிறு அறிக்கை. இந்த வார புனிதர்கள்: இன்று உயிர்ப்பு காலத்தின் ஐந்தாம் ஞாயிறு. 29/4/2024 திங்கள், சியனா நகர், புனித கத்ரினால் கன்னிமரி வல்லுநர் நினைவு. 30/4/2024 செவ்வாய், புனித ஐந்தாம் பயஸ் நினைவு. 1/5/2024 புதன், தொழிலாளர், புனித யோசேப்பு விழா. 2/5/2024 வியாழன், புனித அத்னவைஸ் நினைவு. 3/5/2024 வெள்ளி, புனிதர்கள் பிலிப், யாக்கோப்பு, திருத்தூதர்கள் விழா. இந்த வார பங்கு நிகழ்வுகள்: இன்று காலை 8:30 மணி திருப்பலி முடிந்தவுடன் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை உபவாச கூட்டம் நடைபெறும். வழி நடத்துபவர் அருட்பணி ஆரோன், கற்காத்தகுடி தியான இல்லம். ஆண்டுதோறும் நடைபெறும் மறைக்கல்வி மாணவர்களுக்கான முதல் இறை உணவு தயாரிப்பு வகுப்புகள் இந்த ஆண்டு மே மாதம் 1 முதல் மே 10 வரை நடைபெறும். பங்கு கொள்ள விரும்புபவர்கள் குடும்ப அட்டை, மறைக்கல்வி வருகை சான்றிதழ், மைய பொறுப்பாளர்கள் கடிதம் மற்றும் திருமுழுக்கு சான்றிதழ் கொண்டு வந்து பெயர்களை பதிவு செய்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த பயிற்சியானது ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். வருகின்ற மே 1 புதன்கிழமை மாதத்தின் முதல் புதன். அன்று மாலை வழக்கம் போல் 5:30 மணிக்கு சப்ரபவனியும் ஜபமாலையும் மாதா பிரார்த்தனையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். இம்மாதம் முதல் புதன் நவநாளை சிறப்பு செய்வோர் சகாய மாதா அறக்கட்டளை மே மாதம் முதல் மாதா வணக்க நாளை சிறப்பிப்பவர்களும் சகாயமத அறக்கட்டளை உறுப்பினர்களே. வருகின்ற வார மே மாத வணக்க நாளை சிறப்பிப்போ விவரம்: 2 வியாழக்கிழமை சகாய மாதா மையம், 3 வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு, 4 சனிக்கிழமை சூசையப்பர் மையம். ஒவ்வொரு வாரம் சிறப்பிப்போர் விவரம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அறிக்கையில் வாசிக்கப்படும். வருகின்ற சனிக்கிழமை மே 4 மாலை 6:30 மணிக்கு விரியன்பட்டியில் திருப்பலி நடைபெறும். அன்று மாலை வழக்கம்போல் பங்கு ஆலய சகாய அன்னை கபியிலும் திருப்பலி நடைபெறும். சென்ற வார காணிக்கை ரூபாய் 22,170. திருமண அறிவிப்புகள்: நமது பங்கு: குன்றக்குடியில் வசிக்கும் திரு ஆரோக்கியசாமி, திருமதி நிர்மலா ராணி இவர்களது மகன் சகாய ஜான்பாலுக்கும், நமது பங்கு பாதரக்குடியில் வசிக்கும் திரு முத்துராமன், திருமதி சண்முகவள்ளி இவர்களது மகள் ரோஹிணிக்கு இது 2 மற்றும் 3 அறிவிப்புகள். மாரம்பாடி பங்கு: மாரம்பாடியில் வசிக்கும் திரு செபஸ்தியான், திருமதி சுசீலா இவர்களது மகன் ஃபெலிக்ஸ் தேவாவிற்கும், நமது பங்கு அகுஸ்தினார் மையத்தில் வசிக்கும் திரு ஆரோக்கியதாஸ், திருமதி சசிந்தா மேரி இவர்களது மகள் ஜீசஸ் சகாய வர்ஷாவுக்கு இது முதல் அறிவிப்பு. நமது பங்கு பேதுரு மையத்தில் வசிக்கும் திரு மாரியப்பன், திருமதி ரைமன் பிரனிலா இவர்களது மகன் சதீஷ்குமாருக்கும், செங்கல்பட்டு அன்னை தெரசால் நகரில் வசிக்கும் திரு ராசு, திருமதி குமாரி இவர்களது மகள் வைஷ்ணவிக்கு இது முதல் அறிவிப்பு. சாத்ரசன்பட்டி சூரம்பட்டியில் வசிக்கும் திரு மரிய சூசை, திருமதி லீமா இவர்கள் மகன் ஜெரோவிற்கும், நமது பங்கு பவுல் மையத்தில் வசிக்கும் திரு செபஸ்தியான், திருமதி செசிந்தா இவர்களது மகள் ஜாக்குலினுக்கு இது முதல் அறிவிப்பு. குன்றத்தூரில் வசிக்கும் திரு கோவூரில் வசிக்கும் திரு மரிய லூயிஸ், திருமதி லீலா இவர்களது மகன் சென்னோன் ஜான்சன் வில்லியமிக்கும், நமது பங்கு பேதுரு மையத்தில் வசிக்கும் திரு ஜான் பிரிட்டோ, திருமதி அமல செல்வமேரி
இவர்களது மகள் கிளவ்டியா கீர்த்திக்கு இது முதல் அறிவிப்பு. வாசிக்கப்பட்ட அறிவிப்புகளில் ஏதேனும் எதிர்மறை கருத்துக்கள் இருப்பின் பங்கு தந்தையரிடம் அறிவிக்க வேண்டியது நமது கடமையாகும். மேலும் பாஸ்டி நகர் மதுரை இந்திரா நகரில் வசிக்கும் திரு மங்களராஜா, திருமதி ரத்தின சகாயமேரி இவர்கள் மகன் ஆரோக்கியராஜிற்கும், நமது பங்கு ஜோசப் வாஸ் மையத்தில் வசிக்கும் திரு இருதயராஜ், திருமதி ஸ்டெல்லா மேரி இவர்கள் மகள் ரேஸ்மாவுக்கு இது மூன்றாவது அறிவிப்பு. அன்பிற்குரியவர்களே, நம் மத்தியில் சிவகங்கை அருகில் இருக்கின்ற முத்துப்பட்டியில் இருக்கின்ற அருட்சகோதரிகள் சித்தா மருத்துவமனை வைத்திருக்கிறார்கள். அங்கிருந்து அந்த மருத்துவமனையின் மருத்துவர் அருட்சகோதரி டாக்டர் லடிஸ்கா அவர்களும் உடன் சகோதரிகளும் இங்கு வந்திருக்கிறார்கள். அந்த சித்த நலவாழ்வு மைய மருத்துவமனையை பற்றி ஓரிரு வார்த்தைகள் உங்களோடு அருட்சகோதரி பகிர்ந்து கொள்வார்கள். அதை தொடர்ந்து திருப்பலி முடிந்த பிறகு உடனடியாக இங்கே நமது உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு பிரியாவிடை நிகழ்வு நடைபெற இருக்கிறது. எனவே சற்று நேரம் அனைவரும் இருந்து இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு தந்தை அவர்களுக்கு நன்றி செலுத்தி செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இயற்கையோடு இணைவதே இறைவனோடு இணைவது. இயற்கையோடு இணைவதே இறைவனோடு இணைவது. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? உண்மையிலேயே அட்லீஸ்ட் இந்த பக்கமாவது கொஞ்சம் சத்தமாக வந்ததுக்கு சந்தோஷம். எல்லாரும் நம்மளே நம்மளை கை தட்டிக்குவோமா? நல்லா நல்லா கை தட்டுங்க. இதுலேயும் ஒரு மருத்துவம் சொல்லிடுறேன். கை தட்டும் போது உங்ககிட்ட கேட்டால் நேரம் ஆயிடுன்றனால ஆளையும் சொல்லிடுறேன். ரத்த ஓட்டம் நல்லா உற்சாகமடையுது. ரத்த ஓட்டம் சொல்லும்போதே இதயத்தை தொடுது. ஸோ இதயம் நல்லா பலமடையுது. நரம்பு முடிச்சுகள் எங்கே இருக்குது? கை விரல்கள் எங்கெல்லாம் பெரிஃபரல் ஏரியாஸோ அந்த எல்லா இடத்துலையுமே நரம்பு முடிச்சுகள் இருக்கும். அதை ஸ்டிமுலேட் பண்ணுறப்ப மூளை வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. நம்ம கை தட்டுறப்ப யாரும் சோகமாக தட்டுறது கிடையாது, நல்லா உற்சாகமாக தட்டுறோம். நம்முடைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிக்குது. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால் கை தட்டுறப்ப அடுத்தவங்களுக்கு நினச்சிக்கிட்டு தட்டாமல் உங்களுக்கும் நல்ல பயன்கள் இருக்குதுன்னு வாய்ப்பு கிடைக்கும் போது நல்லா கை தட்டுங்க. மற்ற நேரத்தில் வீட்லேயுமே ஒரு பயிற்சியாக இதை பண்ணுவோம், சரிங்களா? ஓகே. இந்த ரெண்டுமே நலவாழ்வு மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே ரொம்ப அவசியமானது. அதனால தான் முன்னோர்கள் பழமொழி வகுத்து வச்சுருக்காங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இப்படி அது எவ்வளோ உண்மை இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னதான் நம்மக்கிட்ட காசு பணம் தேவையான எல்லாமே கிடைச்சா கூட உடல் நலம் இல்லைன்னா இதில் எதையுமே நம்மளால் அனுபவிக்க முடியாது. அதனால் உடல் நலத்தை நம்ம பேணி பாதுகாக்கணும். இந்த உடல் நலத்தை பேணி பாதுகாப்பதற்கு முக்கியமானதுன்னு சொல்லும்போது உணவு. உணவில் ஒரு மூன்று வகையான உணவுகளை மட்டும் சொல்லிக்கிறேன். உயிருள்ள உணவு, உயிரூட்டப்பட்ட உணவு, சாகடிக்கப்பட்ட உணவு. சாகடிக்கப்பட்ட உணவு அப்படின்னு சொல்கிறப்ப பதப்படுத்தப்பட்ட உணவுகள், துரித உணவுகள், ரசாயனம் கலந்த பானங்கள், இதெல்லாமே இதுதான் சாகடிக்கப்பட்ட உணவுகள். அதனால் குழந்தைங்க விரும்புகிறாங்கன்றதுக்காக கலர் கலராக வாங்கி கொடுக்காம சரியானதாக தேவையானதாக நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து கொடுப்போம். உயிருள்ள உணவுகள், நம்ம பச்சையாக எடுக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் எல்லாமே உயிருள்ள உணவுகள். உயிரூட்டப்பட்ட உணவுகள் அப்படின்றப்போ ஏற்கனவே அதில் உயிர் இருக்குது, என்ன பண்ணுறோம், உயிரூட்டப்படுது. இப்போ பயிர் முளைக்கட்டிய பயிர் வகைகள், தானியங்கள், இதெல்லாமே உயிரூட்டப்பட்ட உணவுகளில் வருது. அதனால் உயிருள்ள உணவையும் உயிரூட்டப்பட்ட உணவையும் நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் வாரத்தில் ஒரு ரெண்டு முறை மூன்று முறையாவது முளைப்பயிர் கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு சின்ன அளவுக்கு அறுப்பட்டி கொடுத்துட்டிங்கன்னா நல்லா அவங்களுக்கு சோர்வு இல்லாமல் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அதனால் நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து கொடுத்து நல்ல வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் முத்துப்பட்டி அன்னை நலவாழ்வு இல்லம், நம்முடைய மறைமாவட்ட ஆலயம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் எங்களுடைய இடம் இருக்குது. மதுரைக்கு போகும்போது எங்களை இடத்த கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் உள்நோயாளிகள் பிரிவு, வெளிநோயாளிகள் பிரிவு ரெண்டுமே வச்சுருக்கோம். இதில் ஒரு சிலர் எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்திருக்கிறீங்க, தங்கியும் சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க. எங்களுடைய இடத்துல சகோதரி, நான் மட்டும் இல்லை எங்களுடைய இணைந்து சகோதரிகள் அதிகமான வேலை செஞ்சிட்ருக்காங்க. எங்ககிட்ட இன்மேட்ஸ், அதாவது பெற்றோர் இருந்தும் பிள்ளைங்களை பார்த்துக்காதவங்க, மாற்றுத்திறனாளர்கள் அப்படி அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வெளியிலேருந்து வறுமை நிமித்தம் வேலைக்கு வர்றாங்க. ஒரு 15 பேருக்கு மேலே எங்களோட வெளியிலேருந்து வேலைக்கு வந்து வேலை செய்கிறாங்க. இவங்கெல்லாம் செய்யக்கூடிய மருந்துகளை நாங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம்.
அதில் சித்த மருத்துவத்தில் அப்படிங்கும் போது சில பெயர்கள் இருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் உங்களுக்கு தெரியக்கூடிய பெயராக தான் இருக்கும். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சி நீங்கள் வாங்குற மாதிரி சளிப்பொடி, பித்தப்பொடி, வாயு பொடி, லேகியம், அப்படி சாதாரணமான பெயர்களில் இருக்கும். அது நீங்கள் அதாவது எளிய முறையில் நம்மளே செய்கிறதுனால அதிகமான ப்ரிசர்வேட்டிவ்லாம் சேராது. சில நேரங்களில் சில கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். ஆனால் நல்ல பொருட்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும், ஏதாவது பிரச்சனைகள் வரும். அதனால் உங்களுக்கு உடல் நலத்தில் எந்த பிரச்சனையும் வராது. மருந்து ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக எங்ககிட்ட சொல்லுங்கள். நல்ல மருந்துகள் தாராளமாக நீங்களே வாங்கி சாப்பிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். தைலங்கள்லாம் கை கால் வலி, மூட்டு வலி, பேக் பெயின் எல்லாத்துக்கும் தைலங்கள் இருக்குது. பொடுகு இது போன்ற இதுக்கெல்லாம் தைலங்களும் இருக்குது. சில இதுக்கு சிகிச்சை தனிப்பட்ட விதத்தில் வேணும்னா தாராளமாக நானும் அங்கே தான் இருப்பேன். என்கிட்ட அணுகி கேட்டுக்கலாம். கொஞ்சம் மற்றவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப தேவைப்பட கொஞ்சம் பொறுமையாக இருந்து கூட நீங்கள் தாராளம் மதியானம் வரைக்கும் இருப்போம், நீங்கள் பார்த்துக்கிட்டு போகலாம். பொடிகள் அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் வாயு பொடியெலாம் சும்மா இந்த கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்குது அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் வாயில் போட்டு சூடாக தண்ணி குடிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஜூஸ் வகைகள்லாம் செஞ்சுருக்குறோம். அதில் அந்த செம்பருத்தி ஜூஸ், நெல்லி இதெல்லாம் இதயத்துக்கும் நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மூலிகை காஃபி, அதாவது நீங்கள் மூலிகை பொடின்னு வச்சுருக்குறோம். அப்போ அது எப்படி இருக்கும்னு சொல்கிறதுக்கு நாங்கள் பொடி காஃபியாக கொண்டுட்டு வந்திருக்கோம். விரும்பினா நீங்கள் வாங்கி குடிச்சிக்கலாம், இல்லைனா நீங்களே ஒரு சில மருந்துகளை தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்களே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாங்குறது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆலோசனையும் இலவசமாகவே தருகிறோம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி. அருட்சகோதரியின் அழைப்பை ஏற்று திருப்பலி முடிந்து ஆலய வளாகத்தை விட்டு செல்லும் முன்பாக பங்கு தந்தையின் இல்லம் அருகில் அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த ஸ்டாலுக்கு போங்க. உங்களுடைய நலத்திற்கு தேவையானவை இருக்கின்றன. அவர்கள் கொடுக்கின்ற அந்த டீ காஃபி இதையும் நீங்கள் வாங்கி பருகி செல்லும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று இறுதி மன்றாட்டு அதன் முடிந்தவுடன் உடனடியாக இங்கே தந்தைக்கு பிரியாவிடை. அனைவரும் சிறிது நேரம் இருந்து விட்டு செல்லவும். உண்மையான திராட்சை செடி நானே, நீங்கள் என் குடிகள் என்கிறார் ஆண்டவர். ஒருவர் என்னுடனும் நான் அவருடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, விண்ணக மர நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் தாழ்மையோடு வேண்டுகிறோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனோடு ஒன்றித்து ஆண்டவுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு புகழ். அனைவரும் அமைதியாக அமரவும். அனைவருக்கும் முற்பகல் வணக்கம். திருச்சபைக்காக தம்மையை அர்ப்பணித்து இறைப்பணி செய்து வருகின்ற நம் எல்லோரையும் கவர்ந்த நம் உதவி பங்கு தந்தை அருள்பணி குழந்தை இயேசு பாபு அவர்களுக்கு நன்றி சொல்லும் நேரம் இது. ஆர்எஸ் மங்களம் பங்கிலிருந்து நம் பங்கிற்கு மாற்றலாகி 25வது உதவி பங்கு தந்தையாக அருள்பணி குழந்தை இயேசு பாபு அவர்கள்
31/5/2023 அன்று நமது பங்கிற்கு வந்து சேர்ந்து வெள்ளிவிழா நாயகர் என்ற பெயரில் உதவி பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார்கள். அன்று முதல் இன்று வரை இந்த ஓராண்டில் உதவி பங்கு தந்தையாகிய ஆற்றிய ஆன்மீக பணிகள் பல. உதவி பங்கு தந்தையாக பொறுப்பேற்றது முதல் இன்று வரை ஆன்மீக காரியங்களிலும் பங்கு நிகழ்வுகளிலும் ஆர்வத்துடனும் துடிப்புடனும் செயல்பட்டு வந்துள்ளார்கள். மேலும் பங்கு நிகழ்வுகளில் அனைத்திலும் பங்கு தந்தையரோடும் பங்கு பேரவையினரோடும் இணைந்து சிறப்பாக செயல்பட்டு வந்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக இசை மீட்டுவதிலும் ஆன்மீக பாடல்களை பாடுவதிலும் வல்லவர். இத்தகைய அருள் பணியாளர் நமது பங்கிற்கு ஓராண்டாக உதவி பங்கு தந்தையாக வழங்கிய இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இத்தகைய நமது உதவி பங்கு தந்தை குழந்தை இயேசு பாபு அவர்கள் நமது பங்கிலிருந்து மாற்றலாகி மேற்படிப்புக்காக பெங்களூர் செல்கின்றார்கள். அவரது இறை அர்ப்பணிப்பு வாழ்வும் உயர்கல்வியில் கருத்தால் அமைக்க இறை வார்த்தைகளை ஆய்ந்தறிந்து இறைப்பணியில் உறுதியுடன் நிலைத்து நற்பணி செய்திட இறைவனை வேண்டி தொடர்ந்து மேற்கொள்ளும் பணிகள் சிறந்து விளங்கிட வாழ்த்தி பங்கு பேரவையின் சார்பாக அன்பின் அடையாளமாக இணைச் செயலர் விக்டோரியா அவர்கள் சந்தன மாலை அணிவித்தும் செயலர் பொன்துயில் அணிவித்தும் நிதிச் செயலர் கேப்டன் அர்லாந்த் அவர்கள் பங்கு பேரவை சார்பாக ₹5,000 பங்கு தந்தையின் சார்பாக ₹15,000 அன்பளிப்பாக வழங்கி நமது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து மறைக்கல்வி ஆசிரியர் ஜான் கண்ணீர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். இயேசுவுக்கு புகழ். நம் செக்காலை பங்கு தளத்தில் ஓராண்டு காலமாக இணை பங்கு பணியாளராக பணியாற்றி உயர்கல்விக்காக செல்ல இருக்கும் அருட்தந்தை குழந்தை இயேசு பாபுவை பற்றி சில வார்த்தைகள். பெயரில் குழந்தை, செயலில் இளமை, ஆன்மீகத்தில் முதுமை, சிறந்த அனுபவம் உடையவர் நம் இணை பங்கு பணியாளர். எளிமையும் அன்பும் உடையவர். இசையால் இறை மக்கள் உள்ளங்களை மட்டுமல்ல இறைவனையே ஆட்கொண்டவர். கற்றதை பிறருக்கு அறிவித்திட ஊடக வழி மறை பரப்புபவர். சிறந்த ஞானத்துடன் மறையுரையாற்றும் தன்மையுடையவர். குழந்தைகளோடு குழந்தையாய் மாறி மறைக்கல்வி மாணவர்களை ஊக்குவித்தவர். நேர மேலாண்மையை குழந்தைகள் உணர்ந்திட வேண்டி சபாஸ்காடு என்ற திட்டத்தை முனைப்புடன் செயல்படுத்தியவர். நம் பங்கில் உள்ள மூத்தோர் பாபு என்று பாசத்துடன் அழைத்திடும் அளவிற்கு பாசத்திற்கும் அன்பிற்கும் உரியவர். சிறந்த பண்பாளரும் ஒருங்கிணைப்பாளருமாக ஓராண்டு காலம் நம் பங்கில் இணை பங்கு பணியாளராக பணியாற்றி உயர் படிப்பிற்காக செல்லும் தந்தை அவர்கள் இறை ஞானத்தோடு கல்வி பெற்று அதன் வழி இறை பணியாற்றிட அவருக்காய் ஜெபித்து வாழ்த்துகிறோம். அவரது சேவையை பாராட்டி நன்றி தெரிவிக்கின்றோம். நன்றி. தொடர்ந்து பங்கு தந்தை அவர்களின் உரை. அன்பிற்குரியவர்களே, பங்கு பேரவை செயலர் தொடக்கத்தில் சொன்னது போல வாழ்த்துறை வழங்கிய ஜான் கென்னடி அவர்களுடைய வார்த்தைகள் இவை இரண்டையும் நான் ஒப்புதல் அளித்து அவற்றையெல்லாம் மீண்டும் சொல்ல வேண்டாம் என்ற சிந்தனையோடு அவையெல்லாம் என்னுடைய கருத்துக்களுமாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி சுருக்கமாக அருட்தந்தை குழந்தை இயேசு பாபு இந்த பங்கிற்கு உதவி பங்கு தந்தையாக வந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை என்னோடு உடனிருந்து இந்த பங்கிற்காக பல வகைகளிலே உதவி செய்திருக்கிறார்கள்.
சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் எந்த வேலையை கொடுத்தாலும் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றவராக இருந்திருக்கிறார் என்று நான் பலரிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அதிலும் சிறப்பாக திருவருட்சாதனங்கள், திருப்பலி, இந்த பங்கு தந்தைக்கு உதவி தந்தைக்குரிய அத்தனை செயல்களிலும் அவர் ஆர்வமுடன் ஈடுபட்டு எந்த நேரமும் தயார் என்ற நிலையிலிருந்து ஓராண்டு காலமாக நமக்கு ஆன்மீக பணிகளிலே பல வகைகளிலே உதவி இருக்கின்றார். எனவே அனைத்தையும் நன்றி உணர்வோடு நினைத்து பார்த்து பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரோடும், பங்கு பேரவை பொறுப்பாளர்கள், பணிக்குழுக்களின் பொறுப்பாளர்கள், நம்முடைய பங்கில் இருக்கின்ற மைய பொறுப்பாளர்கள், உடன் உழைப்பாளர்கள் அத்தனை பேரோடும் இணைந்து கரவொளி எழுப்பி தந்தைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பலருக்கும் தெரியும் இவர் எங்கே போறார்னு சொல்லி. பெங்களூர்ல நம்முடைய கேனன்லா திருச்சபை சட்டம் படிப்பதற்காக செல்கின்றார். நான் பெங்களூரில் பேராசிரியராக இருந்தபோது அந்த புகழ்மிக்க அந்த பேராசிரியர் அந்த செமினரியிலே ஒரு உலக தழுவிய ஸ்டடீஸின் கேனன்லா, இந்த திருச்சபை சட்டத்தின்படி பல கட்டுரைகளை இந்த பெங்களூரிலிருந்து உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற அந்த நிறுவனத்திலிருந்து நாங்கள் தயாரித்து ஒவ்வொரு வருடமும் உலகம் முழுவதும் அனுப்பினோம். 3 ஆண்டுகள் இந்த திருச்சபை சட்ட படிப்பிற்கு நான் பிசினஸ் மேனேஜராக இருந்தேன். அப்பொழுது பல புத்தகங்களை இவ்வாறு வெளியிட்டோம். இது வந்து திருச்சபை சட்டத்தை பற்றிய படிப்புகள் அடங்கியது. உலகம் முழுவதும் தாண்டிய அனைவராலும் எழுதப்பட்ட கட்டுரைகள் இருக்கிறது. எனவே இந்த 2 புத்தகம் இன்னும் 2 எடுத்து வரல, 4 புத்தகம் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் தூக்கிட்டு வர அங்கே கொடுப்பேன். அந்த 4 புத்தகத்தையும் இவர் படித்தால் உலகில் உள்ள சிறந்த சட்ட நிபுணர்களுடைய கருத்துக்கள் இங்கே இருக்கிறது. சட்டம் படிப்பது எளிதல்ல, சட்டத்திற்கு முரண்பாடாக சார்பாக பலரும் எழுதியிருப்பார்கள். திருச்சபை சட்டத்திற்கு ஏற்றபடி, திருத்தந்தை திருச்சபையின் படிப்பினைகளுக்கு ஏற்றபடி இவருடைய படிப்பு அமைய வேண்டும், சிந்தனை அமைய வேண்டும் என்று சொல்லி இவர் படிப்பு சிறக்க படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல ஒரு குருவாக தொடர்ந்து இவர் வாழ்ந்திட வாழ்த்தி உங்கள் அனைவரின் சார்பாக நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகங்களை கொடுத்து நான் நன்றியோடு மீண்டும் ஒரு முறை பாராட்டுகிறேன். நன்றி. இப்பொழுது பணிக்குழுக்களின் சார்பாக தங்களது அன்பின் அடையாளமாக பொன்துயில் போத்தி உதவி பங்கு தந்தி அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். தனி நபர்கள் தந்தை அவர்களின் ஏற்புரை வழங்கியவின் இறுதியாக அமர்ந்திருந்து அவருக்கு மரியாதை செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சகாய மத அறக்கட்டளை சார்பாக பொன்துயில் அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக பெண்கள் பணிக்குழு சார்பாக வின்சென்ட் தியோபால் சபை சார்பாக அல்பான் சமயத்தின் சார்பாக குடும்ப நலவாழ்வு பணிக்குழு சார்பாக அடுத்ததாக பொன்துகள் அணிவிக்கிறார். பாடகர் குழுவின் சார்பாக அடுத்த நற்செய்தி பணிக்குழு, இஞ்ஞாசியார் மையம், செவேரியார் மையம், அடுத்த ஜபக்குழு சார்பாக ஜஸ்டின் மையம், அடுத்ததாக யாக்கோபு மையம்,
அன்னை தெரசாமையாம். குன்றக்குடி மக்களின் சார்பாக அண்ணன் சேவியர் அவர்கள் பொன்துகள் அறிவிக்கிறார். அடுத்ததாக சகாய மாதா சபை மையத்தின் சார்பாக கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு, அடுத்ததாக மரியாயின் சேனை, பெண்கள் மறைக்கல்வி ஆசிரியர்கள் சார்பாக அடுத்ததாக மனிதநேய பேரவையின் சார்பாக மறைக்கல்வி ஆசிரியர்கள் அருளானந்தர் மையம், அகுசினார் மையம், விடியல் இளையோர் இயக்கத்தின் சார்பாக மீடியா பணியில் அவருக்கு உதவியவர் இவர். அவர் சார்பாக இவருக்கு மட்டும் விதிவிலக்கு, மற்றவர்கள் பிறகு பார்க்கலாம். இப்பொழுது நம்முடைய பங்கில் இருக்கின்ற மூத்த சகோதரி புஷ்பா அம்மா அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் சுருக்கமாக தந்தையை பற்றி சொல்வார்கள். அதன் பிறகு அவருடைய ஏற்புரை. அன்பு சகோதர சகோதரிகளே, ஓராண்டு காலமாக நம்மோடு நமது பிள்ளையாக நம்மோடு பயணித்து ஒரு அருள் பணியாளராக ஆன்மீக வழியிலே நம்மை வழிநடத்தி சென்ற நமது அன்பு மகன் அருள் பணியாளர் குழந்தை இயேசு பாபு இன்றைய நாளிலே மேற்படிப்பு நிமித்தம் வெளியூர் செல்கிறார் என்பதை நாமெல்லாம் அறிவோம். எனது மனநிலை இப்போது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கணவன் வீட்டுக்கு அனுப்பும்போது ஒரு தாயின் உள்ளம் எப்படி இருக்குமோ அப்படி உள்மனம் அழுது கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அவருடைய நல்வாழ்வை முன்னிட்டு, அவரது எதிர்காலத்தை முன்னிட்டு, அவருக்காக பெண்கள் சார்பாக ஒரு தாயின் நிலையில் இருந்து இப்போது அவரை வாழ்த்தி அனுப்ப இந்த நிலையிலே நிற்கிறேன். அவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க ஒவ்வொரு நாளும் இந்த பங்கிலே பணியாற்றிய ஒவ்வொரு அருள் பணியாளர்களுக்கும் உதவி தந்தையர்களுக்கும் என்னோட ஜெபத்திலே காலையிலே பெயர் சொல்லி நான் ஜெபிப்பது வழக்கம். தந்தை மாற்றலாகி செல்லப் போகிறார் என்று தெரிந்தவுடனிருந்து அவருக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறேன். நாம் எல்லோரும் ஜெபிப்போம். அவர் பெரிய பணி பொறுப்பேற்று, ஏன் என்னோட ஆசைப்படி அவர் ஒரு பாப்பானவராக கூட வரக்கூடும் என்று ஆசைப்படுகிறேன். அவருக்கு நிறைய திறமை இருக்கிறது. நம்மையெல்லாம் அன்போடு வழி நடத்தி சென்றார். அவருக்கு நீண்ட ஆயுசையும் நலத்தையும் இன்னும் நிரம்ப ஞானத்தையும் இறைவன் தர அவரை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உதவி பங்கு தந்தை அவர்களின் ஏற்புரை. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவானவருக்கும் முதல் 3 ஆண்டு என்பது மிக மிக முக்கியமானது. குறிப்பாக உதவி பங்கு தந்தையாக பணி செய்வது என்பது அதுவும் பயிற்சி காலம்தான். குறிப்பிட்ட வாங்கினாலும் கூட உதவி பங்கு தந்தைங்கிற நிலை என்பது ஒரு பயிற்சி. ஒரு குருவான ஒரு கீழே இருந்து பயிற்சி பெறுவது. அந்த நிலையிலே கடவுள் எனக்கு கொடுத்த இந்த 3 பங்குகளுமே
நல்ல ஒரு ஆசீர்வாதமான பங்குகளாக இறை அனுபவத்தை மக்களிடமிருந்து அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்த தகுதியற்ற அடியவனை அழைத்து குருவாக அருள்பொழிவு செய்து இந்த 3 ஆண்டுகளாக என்னை வழிநடத்தி, குறிப்பாக இந்த 3ஆம் ஆண்டு இந்த செக்காலை பங்கிலே உதவி பங்கு தந்தையாக பணி செய்து மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு நிறைந்த அனுபவத்தோடு செல்ல ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எனவே கடவுளுக்கு அனைவருமே கரம் தட்டி நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலே கடவுளுக்கு அடுத்து நான் நன்றி உணைத்து பார்ப்பது என்னுடைய தாய் தந்தையர்கள், நல விரும்பிகள். அதிலும் குறிப்பாக இந்த பங்கு தளத்திற்கு நான் வந்தபோது ஒரு தாய் அன்போடு தந்தை அன்போடு வரவேற்றவர் நம்முடைய மேனாள் பங்கு தந்தை அருள்பணி எட்வின் ராயன் அவர்கள். 1 மாத காலம் அவரோடு நான் பயணித்தேன். என்னை அன்போடும் பாசத்தோடும் வரவேற்று எல்லா நிலையிலும் வாய்ப்பு கொடுத்து என்னை ஊக்கமூட்டினார். அவர் அந்த 1 மாதம் கொடுத்த அந்த பயிற்சி தான் பின்னாடி நான் பணி செய்வதற்கு ஒரு அடித்தளமாக இருந்தது. எனவே அருள் தந்தை எட்வின் ராயன் அவர்களுக்கு இந்த வேளையில் உங்களோடு இணைந்து நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக கடந்த 9 மாதங்களாக அருள் தந்தை எட்வின் ராயனுக்கு பிறகு பங்கு பொறுப்பேற்ற அருள் தந்தை சார்லஸ் அவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன். 9 மாதத்திலே அவர் வெளிநாடு ஜெர்மனிக்கு பயணம் சென்றபோது முதல் 3 மாதம் ஒரு பங்கு தந்தைக்கு கிடைக்க வேண்டிய அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு பங்கு தந்தைக்கு திருவிழா நடத்துகிற வரைக்கும் ஆண்டவர் அந்த ஒரு எப்படி மக்களை வழி நடத்தணும், எப்படி மக்களை அணுக வேண்டும் என்று சொல்லி ஒரு பங்கு தந்தைக்கு கிடைக்க வேண்டிய அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு முதல் 3 மாசத்திலேயே கொடுத்துட்டார். அதனால் ஆண்டவர் கண்டு சொல்கிறேன், அந்த வாய்ப்பை கொடுத்தவர் யார் அப்படின்னா நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி சார்லஸ் அவர்கள். தந்தை சார்லஸ் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு அறிவுஜீவி, ஒரு நல்ல படித்த பட்டதாரி, நல்ல ஒரு இறை சிந்தனையாளர், சமூக சிந்தனையாளர். எனவே அப்படிப்பட்ட தந்தையோடு நான் 1 ஆண்டு பயணித்து நினைக்கும் போது கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். பல நேரங்களிலே என்னை உரிமையோடு பல பணிகளை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொன்ன பணிகளிலே எனக்கு தெரிஞ்சு அவரே சொல்ல முடியாது, நோனுங்கிற வார்த்தை வந்திருக்கே வந்திருக்காது. இந்த பங்கு தளத்தில் இருக்கும்போது நோ என்னால் போக முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கே வந்திருக்காது. அந்த அளவுக்கு என்னை உற்சாகப்படுத்தியிருக்கிறார், அந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறார், நிறை குறைகளோடு ஏற்றிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட தந்தையவர்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த 4 ஆண்டுகளும் உங்களை வழிநடத்த அவருக்காக ஜெபிக்கிறேன். எனக்கு கொடுத்த எல்லா வகையான வாய்ப்புகளுக்காக, அவர் ஜபித்த ஜபத்திற்காக, என்னோடு உடன் பயணித்த உடனிருப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக நாங்கள் 2 பேரும் 1 வருஷத்தில் 1 நாள் கூட இந்த இல்லத்தில் இருந்து தனியாக சாப்பிட்டதே கிடையாது. 2 பேர் இணைந்து தான் சாப்பிட்ருக்கோம். அதே போல் இணைந்து 2 பேரும் வாக்கிங், ஏன் கடைசி சனிக்கிழமை தான் வாக்கிங்கே முடிவு நிறைவு செஞ்சோம். வாக்கிங் கடைசி வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து தான் வாக்கிங் போயிருக்கோம். ஒன்று ஒற்றுமை என்ன தெரியுமா, என்னுடைய பைக் சாவி அவர் பைக் சாவி ஒரே சாவி. என் சாவி வச்சு அவர் பைக்கு தந்துடலாம், அவர் பைக்கு சாவி. அந்த அளவுக்கு நல்ல ஒரு தந்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையிலே இந்த 3ஆம் ஆண்டு இந்த குருத்துவ வாழ்வு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக அமைய தந்தையும் பயன்படுத்தியிருக்கிறார். எனவே அருள் தந்தை சார்லஸ் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கை தட்டினா உடல் நலம் நல்லா இருக்கும். அடுத்ததாக நன்றியை நினைத்து பார்க்கக்கூடியவர் கார்மேல் அருள் சௌதரிகள். நான் இங்கே செக்காலைக்கு வரதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் பூசை வச்சதே கிடையாது, ஆங்கில திருப்பலி நடத்தியதே கிடையாது. அப்போ முத முதல்ல எட்வின் ராயன் ஃபாதர் வந்து நீங்கள் இங்கிலீஷ் பூசை வைக்க முடிஞ்சோன்னா எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு, இங்கிலீஷ் பூசையா அப்படின்னு. அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, ஃபாதர் நோ ப்ராப்ளம், தப்பாக இருந்தால் நாங்கள் தானே, வாங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை, அந்த மோட்டிவேஷன், இந்த ஆங்கில திருப்பலி யூடியூப்லேயே போகிற அளவுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். அதே போல் எல்லா நிலையிலும் ஒரு சகோதரியாக தாயாக இருந்து எனக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருந்து இந்த கார்மை அருள்ச்சி உதவி செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அதே போல் நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடியவர்கள் பங்கு பேரவை உறுப்பினர்கள். உண்மையிலேயே பங்கு பேரவையை பார்க்கிற போது எல்லோருமே ஒரு தனிப்பட்ட முறையிலே அக்கறை கொண்டவர்களாக, குறிப்பாக தந்தையவர்கள் ஜெர்மனிக்கு போன போது அது ஒரு சாதாரண விஷயங்களை எப்போவுமே அவர் என்னோடு உடன் பயணித்து எந்த ஒரு சின்ன பையன்தானே அப்படிலாம் நினைக்கவே இல்லை, எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து எல்லா நிலையும் என்னோடு உடன் இருந்தார்கள் பங்கு பேரவினர். அது செயலாளர் திரு முடியப்பன், அது உதவோ தலைவர் வியாகுலம், சாரி மன்னிச்சுங்க, நிதி செயலாளர் நம்முடைய கேப்டன் அருளாந்தம், அதே போல் பங்கு பெற உறுப்பினர் ஒவ்வொருவருமே எனக்கு உடனிருந்தார்கள். இணைச் செயலாளர் விக்டோரியா என்ன, எல்லோருமே பங்கு பெற உறுப்பினரோடு இணைந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இந்நாள் வரை என்னை
பல நிலைகளிலே ஊக்கமூட்டி வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவரின் சார்பாக கடவுளுக்கு அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றேன். அதே போல் மைய பொறுப்பாளர்கள், செக்காலையில் ஒரு முன்மாதிரி என்று சொன்னால், இது மையங்களாக இணைந்து ஒரு சிறப்பான பங்காக, உயிர் துடிப்புள்ள பங்காக செயல்பட்டு வருகிறது. காரணம், மைய பொறுப்பாளருடைய ஆர்வம் உள்ள பணி, உடனிழைப்பாளருடைய ஒரு தியாகம் நிறைந்த பணி. உண்மையிலேயே இந்த செக்காலை பங்கு இவ்வளவு தூரம் ஒரு வளர்ச்சியின் பாதையில் செல்வதற்கு காரணம் மைய பொறுப்பாளர்கள், உடன் உழைப்பாளருடைய ஒத்துழைப்பு தான். எனவே ஒவ்வொரு மைய பொறுப்பாளர், உடன் உழைப்பாளர்களுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் பாடர் குழுவினர், பாடர் குழுவினாவே என்னுடைய குடும்பமாக தான் பார்ப்பேன். நான் குருமடத்தில், நான் மற்ற குழுவில் இருந்ததை விட பாட்டு கிளாஸில் இருந்தது அதிகம். நான் குருமரவனாக இருக்கும்போது நான் பூசையில் மற்ற காரியம் ஈடுபட்டதோட கீபோர்டு போட்டுருந்தது அதிகம். எனவே பாடர் குழு நான் வேற இல்லை, அவங்களாம் என்னுடைய குடும்பம்தான். எனவே இந்நாள் வரை என்னோடு இணைந்து பயணித்திருக்கிறாருங்க. ஒரு ஆர்கனிஸ்ட் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா நான் போய் நின்றோம்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நான் எப்போ போனாலும் அருள் சார் வாங்க ஃபாதர், வாங்க ஃபாதர் என்று சொல்லி உற்சாகப்படுத்தக்கூடியவர். அதே போல் எல்லோருமே, எல்லா உறுப்பினர்களுமே உற்சாகப்படுத்தக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர்கள். எனவே நம்முடைய செக்காலை பாடர் குழுவினர் ஒவ்வொருவருக்குமே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் நான் அதிகமாக பயணித்தவர்கள் மறைக்கேள்வி ஆசிரியர்கள், மாணவர்கள், பீடப்பூக்கள், அவர்களோடு தான் ஓராண்டு அதிகமாக பயணித்திருக்கிறேன். அவங்களும் என்னுடைய குடும்பம்தான் என்றால், அதிகமாக இந்த மறைக்கேள்வி ஆசிரியர்களோடு, மாணவர்களோடு, பீடப்பூக்களோடு பயணித்திருக்கேன். முழு ஒத்துழைப்பு எனக்கு கொடுத்தாருங்க. எந்த நான் சொன்ன எதையுமே மறுப்பு தெரிவிக்கவே கிடையாது. எல்லா நிலையிலும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அந்த மாணவ மாணவர்களும் கூட ஆர்வத்தோடு ஓடி வந்து என்னை சிலுவாங்க வருவாங்க, அந்த அளவுக்கு ஆர்வமிக்க குழந்தைகளாக. அதே போல் பீடப்பூக்கள் என்னோடு என்னாலுமே ஒரு துணை நிற்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்திருக்கிறார்கள். எனவே மறைக்கேள்வி ஆசிரியர்கள், மாணக்கர்கள், பீடப்பூக்கள் ஒவ்வொருவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் பக்த சபைகள் பணிக்குழுக்கள், நம்முடைய பங்கிலே ஸ்பெஷலாக இருப்பது பக்த சபைகள், ஏராளமான பக்த சபைகள் பணிக்குழுக்கள். எல்லோருமே ஒரு சிறப்பான ஆர்வத்தோடு பணியை செய்து கொண்டிருக்கிற, எல்லுனா எண்ணெயாக இருக்கக்கூடியவர்கள் தான் நம்ம செக்காலை பங்கு. எல்லுனா எண்ணெயாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு பொறுப்பை கொடுத்தோம்னா ஓடி செய்யக்கூடியவர்கள், எப்படா வேலை கிடைக்கும் தேடி சென்று வேலை செய்யக்கூடியவர்கள் தான் செக்காலை பங்கு. உங்களை பார்த்து நானும் கற்றிருக்கேன் எப்படி எறும்பாக துரும்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. எனவே பக்த சபைகள் பணிக்குழுக்கள் ஒவ்வொரு அவர் பொறுப்பாளர் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இயேசு நாமத்திலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் ஐயா கோவில் பிள்ளை ஐயா, ஒரு தகப்பனாக இருந்து ஓர் ஆண்டு எல்லா நிலையிலும், இது வரைக்கும் அவரை நான் கோவச்சுக்கிட்டதும் கிடையாது, அவர் என்னட்ட கோவச்சுக்கிட்டும் கிடையாது, விளையாட்டு கூட கோவப்பட்டது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பாசமும் நேசமும் பரிவும் நிறைந்த ஒரு அன்பு தந்தை கோவில் பிள்ளை ஐயா சேவியர் அவர்கள், அவர்களுக்காக இறைவனுக்கு கரவுளி எழுப்பி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓராண்டு எனக்கு தாயாக இருந்து உணவு சமைத்து கொடுத்த திருமதி அம்பிகா அக்கா அவர்களுக்கு நான் இயேசு நாமத்திலே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இந்த ஆலய வளாகம் தூய்மையாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய ஆலயத்திலே இரண்டு தூய்மை பணியாளர்கள் இருந்திருக்கிறார்கள், எனக்கும் தனிப்பட்ட முறையிலே உதவி செய்திருக்கிறார்கள், திரு அந்தோணி, திருமதி மேரி, அவர்களுக்கும் இயேசு நாமத்திலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக ஹைலைட்டாக இருக்கக்கூடியவர்கள் இந்த செக்காலை மக்கள். இந்த செக்காலை மக்கள் என்பவர்கள் இந்த மறை மாவட்டத்திலே முன்மாதிரியான மக்கள். ஏனென்று சொன்னால், எதையும் நேர்த்தியாக ஈடுபாட்டோடு செய்யக்கூடியவர்கள். மறை மாவட்டத்தில் எத்தனையோ பங்குகள் இருக்கிறது, எல்லா இடத்திலும் சிறப்பாக செயல்படுகிறார்கள், செயல்படவில்லை என்று சொல்லவில்லை. ஆனாக ஸ்பெஷலாக இன்னுமாக ஆர்வம் செலுத்தி செய்யக்கூடியவர்கள் செக்காலை பங்கு மக்கள். எனவே இந்த பங்கு தளத்திலே நான் என் 3rd ஆண்டு உதவி பங்கு தந்தையாக பணியாற்றியதை நினைக்கும் போது, 25th உதவி பங்கு தந்தையாக பணியாற்றியதை நினைக்கும் போது ஆண்டவருக்கு கரவுளி எழுப்பி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக தாகம் தொடர்ந்து இருக்கட்டும், உங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆர்வம் தொடர்ந்து இருக்கட்டும், உங்கள் இருக்கக்கூடிய இந்த ஈடுபாடு தொடர்ந்து இருக்கட்டும், உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த பங்கேற்பு தொடர்ந்து இருக்கட்டும். தொடர்ந்து பங்கு தந்தையர்களோடு, அருள் சகோதரிகளோடு, பங்கு பெறவினோடு எல்லோரோடும் இணைந்து இந்த செக்காலை பங்கையை உயிரோட்டம் உள்ளதாக நீங்கள் மாற்ற, சாட்சியம் உள்ளதாக மாற்ற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்காக ஜெபியுங்கள். தந்தையவர்கள் சொன்னதைப் போல நான் இங்கிருந்து மாற்றமாகி மன நிறைவோடு செல்கிறேன். நான் என்னுடைய உயர் படிப்புக்காக மன நிறைவோடு செல்கிறேன். திருச்சபை சட்டத்தை படிப்பதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த சட்டத்தை நான் எனக்காக ஒன்று மறந்துட்டேன். நான் இந்த தவக்காலத்திலே ஹைலைட்டாக இருந்தது எனது சிலுவை பாதை. உண்மையிலே எப்போ வராங்க எப்போ போகிறாங்கன்னு தெரியாது, ஆனால் செய்ய வேண்டிய காரியத்தை
கரெக்டாக செஞ்சிருவாங்க. விடியோல் இருக்குதுன்னு சாரி மன்னிச்சுக்கோங்க. சிறப்பாக சிறப்பாக இந்த தவக்கால இந்த சிலுவை பாதையும் கூட, அப்புறம் கிறிஸ்மஸ் மற்றும் எல்லா நிகழ்வுகளுமே நம்முடைய இளையோர்கள் துடிப்போடு இந்த தூக்கத்தை பாராது நேரத்தை பாராது மிகச் சிறப்பாக இந்த ஆண்டு முழுவதும் செய்தார்கள். எனக்கும் தனிப்பட்ட முறையிலே, பங்கு தந்தைக்கும் தனிப்பட்ட முறையிலே இந்த பங்கிற்கும் சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். எனவே விடியோல் இறை இயக்கத்தின் ஒவ்வொருவருக்குமே இயேசுவி நாமத்திலே நன்றி நாம் தெரிவித்துக் கொள்வோம். எனவே திருச்சபை சட்டத்தை படிக்க இருக்கின்ற எனக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். எப்பொழுது பெங்களூர் வந்தாலும் அப்படி உள்ளே வந்துட்டு போங்க, மோஸ்ட் வெல்கம். 3 வருஷம் அங்கே தான் இருப்பேன் என்ன, அதனால் நல்லா ஜெபியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த படிப்பு எனக்காக அல்ல, மறைமாவட்டம் என்னை நம்பி அழைத்து என்னை கொடுத்து அனுப்புகிறது அப்படின்னு சொன்னால் மறைமாவட்டத்துக்கு என்பது நம்பிக்கை. எனவே மறைமாவட்டத்திற்காக இந்த அகில உலக திருவைக்காக கடவுளுக்காக உண்மையோடும் நேர்மையோடும் இந்த பணியை செய்திட எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக எல்லா நிலையிலும் ஜெபிப்பேன். நான் இருந்த பங்கு மக்களை எப்பொழுதுமே ஒப்பு கொடுத்து ஜெபிப்பேன். அதில் இந்த செக்காலை பங்கை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். அதே போல கிராமங்கள் மறந்துட்டேன், 4 கிராமங்கள் நேமம், விரியன்பட்டி, உடையார் குடியிருப்பு, குன்றக்குடி, எல்லோருமே இருக்கிறதுலாம் 15-20 குடும்பம் தான். ஆனால் எல்லாருமே ஒரு குடும்பம் மாறுதேன். போனோம்னா பயங்கரம் வரவேற்பு, சாப்பாடு பயங்கரமாக கவனிப்பாங்க. அப்படிப்பட்ட பாசமும் நேசமும் நிறைந்தவர்கள் நம்முடைய கிளை கிராமங்கள். எனவே கிளை கிராம பொறுப்பாளர்கள் பங்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மக்கள் ஒவ்வொருவருக்குமே இயேசு நாமத்திலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அப்படி யாருக்காக நன்றி சொல்லணும்னா தொடர்ந்து உங்களுக்காக நன்றி சொல்கிறேன். அனைத்திற்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. கடவுள் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இத்துடன் பிரியாவிடை நிறைவு பெறுகிறது. அனைவரும் முழந்தால் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை வணங்கி நம் இல்லங்களுக்கு செல்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க.